ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் அருள்மிகு மகா பெரியவா அவர்களை பொறுத்தவரை பக்தர்களின் மனக்குறைகளை மட்டுமல்லாமல் உடல் குறைகளையும் தீர்க்க வல்லவர் என்பதற்கு பல சான்றுகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் மற்றும் ஒரு உண்மை சம்பவம் ஒரு முறை ஒரு பக்தர் மகா பெரியவா முகாமிட்டிருந்த இடத்திற்கு வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து விட்டு எழ முடியாமல் மிகவும் தட்டு தடுமாறி எழுந்து நின்றார் அவருக்கு நடு நடுமுதுகுண்டுல பயங்கர வழி இத பற்றி பெரியவா கிட்ட பேச ஆரம்பிச்சார் பெரியவா எனக்கு நடு தண்டல ரொம்ப நாளா வலி இருக்குது எல்லா வகை வைத்தியமும் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு எதுவுமே கேட்குற மாதிரி தெரியலை இருந்த காசும் என் நேரமும் கரைஞ்சது தான் மிச்சம் வலி போகல பெரியவா என்று தன் மனக்குமுறலை பெரியவாவிடம் கொட்டினார் கூடவே பெரியவா தான் இதை குணப்படுத்தணும் என்று தன் வேண்டுதலையும் முன்வைத்தார் அந்த பக்தரின் முகத்தில் தெரிந்த வேதனையை பெரியவா பார்த்ததும் கண்டுபிடித்து விட்டார் உடனே அவருக்கான மருத்துவத்தை பெரியவா கூற ஆரம்பித்தார் முன்னெல்லாம் செக்கில் ஆட்டின எண்ணெயை தான் எல்லாரும் தேய்ச்சி குளிப்பாங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கும்போது சீயக்கா அரப்பு இதெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறது வழக்கமான ஒன்று ஆனால் அவசரமான இந்த காலத்தில் யாருக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு டைமும் கிடையாது அதுக்கான பொறுமையும் கிடையாது சனி நீராடணும்னு ஸ்கூலில் படித்ததோடு சரி அதை இப்போ எத்தனை பேர் இந்த லோகத்தில் ஃபாலோ இருக்கா இந்த அரப்பு சீயக்கா இதெல்லாம் விட்டுட்டு இப்போ தண்ணில தேய்ச்சிக்கிறதுக்கு என்னென்னவோ வந்திருக்குதாமே அது எல்லாம் கெமிக்கல்ஸ்னு யூஸ் பண்ணி பார்த்தவா சொன்னா எனக்கு அதை பற்றி தெரியாதுப்பா பின் காலத்துல அது கெடுதல்னு தெரிஞ்சும் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் அதை வாங்கி பயன்படுத்துறாங்க சரி போனதும் போகட்டும் இனிமே நீ என்ன தேய்ச்சிட்டு மறக்காம சுட குளிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோ அது மட்டும் இல்லை மறக்காம மிளகு ரசம் பிரண்டை துவையல் கண்டிப்பாக சாப்பிடு கூடிய சீக்கிரம் உன்னோட முதுகு வலி மூட்டு வலிலாம் காணாமல் போய்டுன்னு பெரியவா சொன்னார் கட்டாயம் பெரியவா நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுறேன்னு விடை வாங்கி கொண்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பினார் கிட்டத்தட்ட சரியாக ஒரு மூன்று மாதம் கழித்து அதே முதுகு வலிக்காரர் மீண்டும் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார் பெரியவா நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் எண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் அரப்பு தேய்ச்சி குளித்தேன் வாரத்தில் ரெண்டு மூணு நாட்கள் மிளகு ரசம் பிறண்ட துவையில் எடுத்துக்கிட்டேன் இப்போ எனக்கு முதுகு வழியே இல்லை பெரியவான்னு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணார் இந்த மாதிரி விஷயங்களை யார் ஆராய்ச்சி பண்ணி சொன்னால் என்ன பெரியவ வாயிலிருந்து வந்தால் அது பொன்மொழிதானே இந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டு அந்த பக்தர் ஃபாலோ பண்ணதுக்கு அவருக்கு கை மேலே பலன் கிடைச்சிருக்குது ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்